ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பட்டுராவோட அவ்வளோ சூப்பர் காம்பினேஷன். லாஸ்ட் வீடியோவில் பட்டுரா கூட எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். இது பட்டுரா மட்டும் இல்லை, புல்கா சப்பாத்தி பரோட்டோம் எல்லாத்துக்கூட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூக்கடலை ஊற வச்சு அதை வேக வச்சு தனியாக எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணியில் ஓமம், அப்புறம் சாப் பண்ண பச்சை மிளகா, சாப் பண்ண வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுங்க. அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சாப் பண்ண தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சன்னா மசாலா, இது வந்து பேக்கெட்டில் ரெடிமேடில் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணி அதையும் சேர்த்துங்க. நிறையா போட்டுறாதீங்க, சும்மா கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேக வச்ச சன்னாவை ஜஸ்ட் மேஷரில் மேஷ் பண்ணுங்கள், இல்லை மத்தில் கூட மேஷ் பண்ணிங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணி அந்த மசாலாவோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டர் அண்டு கொஞ்சம் நெய் இது ரெண்டும் சேர்த்து கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான சன்னா மசாலா வந்து ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பட்டுராவோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் பட்டுரா எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம பேஜில் இருக்குது, செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.